தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன், வேட்டிகள் மற்றும் சட்டைகள். நீங்க வந்து தாய் கூப்பிடுறாங்களா மேடம்? இல்ல மேம், எங்க சமுதாயத்துல வந்து யாருமே வந்தது கிடையாது. எங்க அப்பா மூணு தலைமுறையா நாங்க இங்க இருக்கோம். எங்க அப்பா வந்தது கிடையாது, என் தாத்தா வந்தது கிடையாது, யாருமே வந்தது கிடையாது. அதனால பொண்ணுங்க வந்து மேக்சிமம் என்னன்னா பொண்ணுங்க வந்து உள்ள அப்படின்றது ஒரு சத்தமா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்க மூணு தலைமுறையில யாருமே வந்தது கிடையாது அப்படிங்கும் போது எங்களையும் வந்து நீங்க ஒரு நாங்க வந்து டிகிரில இருந்து முடிச்சிருக்கோம். எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல்ல இருந்தாலுமே நாங்க வந்து அவங்களுக்கு கீழே தான் இருக்கிற மாதிரி எங்களுக்கு. நீங்க எப்போ இங்க வந்தீங்க சாமி கும்பிடணும்? கேட்டிருக்கோம் மேம். ஒரு திருவிழா அந்த திருவிழா நடந்ததுன்னா நாங்க வந்து அந்த கோவில் அந்த ரோடு இருக்குல்ல அந்த சைடுதான் பண்ணிருக்கோம். எங்களுக்கு வந்து தொழில் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாராவது வந்து வச்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நாங்க தொண்ணூறு எடுத்து முடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் முத்துக்காடு பஞ்சாயத்துல எறையூர் பக்கத்துல உள்ள வேங்கவயல் ஆதி திராவிடர் காலனியில ஒரு 25 மேற்பட்ட பட்டியலின குடும்பத்தினர் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில சமீப காலமா அங்குள்ள சிறுவர்களுக்கெல்லாம் அடிக்கடி உடம்பு சரியாம போகுது. தொடர்ந்து ஒரு ஒருத்தரா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்ததுனால நீங்க குடிக்கிற குடிநீர்ல தான் ஏதோ கலந்துருக்குன்னு சிறுவர்களை பரிசோதிச்ச அந்த மருத்துவர் சொல்லியிருக்காரு. குடிநீர் தொட்டிய போய் ஓபன் பண்ணி பாத்திருக்காங்க, அப்பதான் தெரிஞ்சிருக்கு அதுல மலம் கலந்திருக்கிறது. அதை பார்த்த அதிகாரிகள் என்ற அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு தொட்டியில உள்ள தண்ணியெல்லாம் அப்புறப்படுத்திட்டு பிளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு தொட்டியை நல்லா கிளீன் பண்ணி கொடுத்தாங்க. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் கவிதா ராமு கிராம மக்கள்கிட்ட விசாரணையை செஞ்சாங்க. அப்ப தங்களோட கிராமத்துல எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே இல்ல, அதுவும் இல்லாம இந்த தீண்டாமையை கட்டி பிடிச்சிட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கிராமத்துல உள்ள டீ கடைகள்ல இன்னைக்கு வரைக்கும் இந்த இருக்குவளை முறை தான் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு கப்பு, எங்களுக்குன்னு ஒரு கப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா சாமி கும்புறதுக்கு கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆன ஆட்சியர், உங்களை கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, என்னோட வாங்க, யார தடுக்கிறான்னு பாக்கலாம், நம்ம எல்லாரும் போய் சாமி கும்பிட போறோம்னு சொல்லி அங்க உள்ள மக்கள் எல்லாம் கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. கலெக்டர் வந்ததுனால இன்னைக்கு கோயிலுக்குள்ள நிக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட நின்ன அந்த பட்டியலின மக்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி, திடீர்னு ஒரு சத்தம். அங்க இருக்கிற ஒரு லேடி திடீர்னு சாமி ஆட்டம் ஆடி பட்டியலின மக்களை பார்த்து கோயிலுக்குள்ள எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டதுனால அங்கிருந்த ஆட்சியரும் உயர் அதிகாரிகளும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா எந்த சாமி பட்டியலின மக்களை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னிச்சு. அப்ப இது சாமி ஆட்டம் கிடையாது, இதுக்கு ஒரு பேயாட்டம் ஆடிதான் ஆகணும்னு சொல்லி சாமி ஆட்டம் ஆடின அந்த பெண் மேலையும் அந்த இருக்குவலை பயன்படுத்திய டீ கடை உரிமையாளர் மேலையும் SCST வன்குடும்ப தடுப்பு சட்டத்தில கீழே நடவடிக்கை எடுக்க வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு ஆட்சியர் கவிதா ராமு உத்தரவிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் தீவிர விசாரணை செஞ்சு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் இந்த தீண்டாமைங்கிற பேர்ல இன்னும் எத்தனை பேர் சேர்க்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன், வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.